அசாம் மாநிலத்தில் வாழும் இந்திய குடிமக்களை கண்டறியவும் அசாமில் சட்டப்பூர்வமற்ற வாழும் வேற்றுநாட்டு குடிமக்களை கண்டறிந்து வெளியேற்றவும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு முதல் அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேடு பராமரிக்கும் பணி துவங்கியது அதன்படி இந்திய தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி பட்டியல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வெளியானது இந்த பட்டியலில் லட்சக்கணக்கானவர்களின் பெயர்கள் விடப்பட்டதாக புகார்கள் கிளம்பின இந்தியாவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆண்டு வரை பதவி வகித்தவர் பக்ருதீன் அலி அகமது அவரது சகோதரரது மகன் சஜித் அலி அகமதுவின் குடும்பம் தற்போது அசாமில் வசித்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வெளியான என்ஆர்சி எனப்படும் இந்திய தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதிப்பட்டியலில் இந்த குடும்பத்தை சேர்ந்த நால்வரின் பெயர்கள் விடுபட்டுள்ளன என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதுகுறித்து சஜித் அலி அகமது கூறும்பொழுது எனது தாத்தாவின் பெயர் இக்ரமுதீன் அலி அகமது இவர் மறைந்த ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமதுவின் தம்பி ஆவார் தற்போது நாங்கள் அஸ்ஸாமில் உள்ள பார்பகியா கிராமத்தில் வசித்து வருகிறோம் இந்த நாட்டின் பிரஜைகளாக நாங்கள் இருந்த எங்கள் குடும்பத்தாரின் பெயர் இந்திய தேசிய குடிமக்கள் பதிவே இறுதிப் இறுதிப்பட்டியலில் சேர்க்கப்படாதது கவலையை அளிக்கிறது என்றார்